சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் டிவி ஃபார் யூ. கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, இதுல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோ அப்டேட்ஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஓரிதழ் தாமரையின் பயன்களை நாம் காணலாம். ஓரிதழ் தாமரை நிலத்தில் வளரக்கூடிய சிறு செடி இனத்தை சார்ந்தது. இதன் பூ சிவந்த நிறமும் நடுவில் சிறிய கோடு போன்றும் காணப்படும். இதில் இருக்கும் காய்கள் ஒற்றைக்கல் மூக்குத்தி போன்று காணப்படும். வயல்வெளி மற்றும் சதுப்பு நிலங்களில் வளரக்கூடிய இந்த மூலிகைக்கு ரத்தின புருஷ் என்ற வேறு பெயரும் உண்டு. ஓரிதழ் தாமரையின் இலை, தண்டு, பூ, வேர், காய் மட்டுமின்றி செடி முழுவதுமே அதிக அளவிலான மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிறது. இரவு பகல் பார்க்காமல் தூக்கத்தை தொலைத்து உழைப்பவர்களுக்கும், சரியாக உணவு உண்ணாமல் உடல்நிலை பாதிக்கப்படுபவர்களுக்கும், இளம் வயதில் கட்டுக்கடங்காத பருவ உணர்ச்சி வெளிப்பாடுகளால் உடல் ரீதியாக அவர்கள் செய்யும் சில செயல்களால் உடல்நிலை பாதிப்புக்குள்ளானவர்களுக்கும் ஓரிதழ் தாமரை நல்ல பயன் தரும் மூலிகையாக காணப்படுகிறது. ஓரிதழ் தாமரையின் இலையை அதிகாலையில் மென்று சாப்பிட்டுவிட்டு பால் குடித்து வந்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். பல வகையான நோய்களில் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து விடுபட்டவர்கள் உடலை தேற்ற ஓரிதழ் தாமரையை நாம் பயன்படுத்துவதன் மூலம் விரைவில் நிவாரணம் பெற முடியும். இதனை நாம் கஷாயம் செய்து பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு விஷ காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்தும் நிவாரணம் பெறலாம். ஆஸ்மா நோயாளிகளுக்கும் இந்த கஷாயம் மிகவும் நல்ல மருந்தாக காணப்படுகிறது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களும் இந்த கஷாயத்தை பயன்படுத்துவதன் மூலம் அதிக அளவில் நாம் பயன்பெறலாம். ஓரிதழ் தாமரையுடன் சம அளவு கீழாநெல்லி இலையை சேர்த்து சிறு உருண்டையாக்கி தினம் அதிகாலை சாப்பிட்டு வந்தாலும் நமக்கு பல பிரச்சனைகள் குணமடையும். உணவு, பொருளாதாரம், இருக்கும் இடம் போன்றவை காரணமாக சில இளைஞர்கள் இளம் வயதிலேயே முதியவர்கள் போன்று காணப்படுவார்கள். அவ்வாறு காணப்படுபவர்கள் ஓரிதழ் தாமரை கீழாநெல்லி உருண்டைகளை சாப்பிட்டு வந்தால் இவர்களுக்கு மிகவும் நல்ல பலன் கிடைக்கும். பிறப்புறுப்பு மற்றும் ஆசனவாய் பகுதிகளில் வரக்கூடிய மேகவெட்டை நோக்கி ஓரிதழ் தாமரை மிகவும் பயன் தருகிறது. இலை, தண்டு, வேர், பூ, காய் என ஓரிதழ் தாமரையின் அனைத்து பகுதியையும் நிழலில் உலர்த்தி பொடி செய்து இரவு தூங்க செல்வதற்கு முன் பாலில் கலந்து சாப்பிடுவதன் மூலம் பல வகையான பிரச்சனைகளுக்கு மிக விரைவில் தீர்வு கிடைக்கின்றது. இதனை அரைத்து சுண்டக்காய் அளவு எடுத்து பசும்பாலில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் 3 நாட்கள் சாப்பிடுவதன் மூலம் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளை ஒழுக்கு, அடி வயிறு வலி போன்றவை மிக விரைவில் சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோ அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.